சமுதாயத்திற்காக பல நல்ல திட்டங்களை அம்மா இருந்த போது செஞ்சாங்க. அப்போ வந்து முத முத பாத்தீங்கன்னா மீன்பிடி தடை காலம் அப்படின்னு ஒண்ணு புதுசா கொண்டு வந்தோம். அது கொண்டு வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து அம்மாவை பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து, அதாவது ஒவ்வொரு தேசத்துலேருந்தும் வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது தான் இந்த காத்தாடி திட்டம் வந்தது. நெதர்லாண்டுக்காரவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட பேசி தான் இதை கொண்டு வந்தோம். அதே போல் இந்த மீன்பிடி தொழிலில் வந்து 45 நாள் தடை காலம்னு ஒன்று போட்டோம். அது ஏன் போட்டோம் அப்படின்னா, அதிக கடல் ஓரங்களை கொண்ட நாடு வந்து ஆஸ்திரேலியா. அங்கேருந்து வந்தவங்க பேசும்போது, உங்கள் தமிழ்நாட்டுக்கு 1500 கிலோமீட்டருக்கு கடற்கரைகள் இருக்கு, அதனால நீங்கள் அம்மா கேட்குறாங்க அவங்ககிட்ட நீங்கள்லாம் எப்படி செய்கிறீங்க என்னன்னு கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்தவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு கடற்கரை நிறையா இருக்கு, அதனால நீங்கள் உபயோகமாக மக்களுக்கு பயன்படுறாப்புல நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அந்த மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு எல்லாம் அம்மாட்ட கேட்டிருக்காரு. அம்மாவும் நம்மளுடைய முறைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன அந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்க இப்படிலாம் தூண்டில் வலை கேட்ட இடத்துல நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், அப்படியெல்லாம் வளைவெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவர் சொல்லியிருக்காரு, இல்லை வருடம் பூரா மீன் பிடிக்கக்கூடாது, மீனவர்களுக்கு வந்து அதனால் பெரிய லாபம் கிடையாது, ஒரு உங்களுடைய சூழ்நிலை தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மீன்பிடி தடை காலம்னு ஒன்று வைக்கணும், அது வச்சிங்கனாக்க உங்கள் மீனவர்களுக்கு நல்ல மீன் வரத்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு தான் அம்மா என்ன பண்ணாங்க, நீங்களே எங்களுக்கு ஸ்டெடி பண்ணி கொடுங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 2 மாதம் தங்கியிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வந்தாங்க. வந்து அவங்க ஒரு ரிசர்ச் மாதிரி செஞ்சுட்டு, நீங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம்தான் உங்களுக்கு வந்து தட்பவெப்ப நிலை சரியாக இருக்குது, அதனால் ஒவ்வொரு கடலுடைய தினசு வேறு மாதிரி இருக்கும், எங்கள் ஊரில் வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது, அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் 45 நாள் தடை காலம் போடுங்க. அந்த சமயத்தில் இனப்பெருக்கம் அதிகமாகும், அது ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல மீன் வரத்து திரும்ப ஒரு 6-7 மாதத்துக்கு தொடர்ந்து நல்லா கிடைக்கும், மீனவர்களுக்கு நல்லதாக இருக்கும் அது அப்படின்னு சொன்னார். அதை வச்சு தான் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னபடி 45 நாள் மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. புதுமை படைக்க வரும்.